பூ வந்து வைக்கிறது வந்து இஸ்லாத்துல இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க ஒருத்தர். அது இஸ்லாம்ல அறாம்ன்றாங்க பூ வைக்கிறது. வெளிய போக்குள்ள தான் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயும் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாத்துல வழக்கமே இல்லை பூ வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல, அதான் கேட்கணும்னு இருந்தேன் நானு. முதலாவது கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, பெண்கள் வந்து தங்கள் தலையில பூ வைத்துக் கொள்றார்கள் இல்லையா, இது வைக்கிறது இஸ்லாத்துல இல்லைன்னு சொல்றாங்களே சரியான்னு கேட்கறாங்க. அதாவது மார்க்கத்தில் ஒரு காரியம் தவறு என்று நம்ம சொல்வதாக இருந்தால் அதை வந்து அல்லாஹ் தவறுன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறுன்னு சொல்லியிருக்கணும். ஒன்று நேரடியாக தவறுன்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா மறைமுகமாவது தவறுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளா தவறுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் ரசூலுடைய அதிகாரத்தை நம்ம எடுத்ததாக ஆயிரும், அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது. கூடாதுங்கிறத நான் சொல்லணுமா நீ சொல்லணுமா, அதை சொல்வதற்கு தானே நான் ஒரு தூதர் அனுப்புனேன் அப்படின்னு நல்லா கேட்பான். இந்த ஒரு அடிப்படையை நீங்க மனசுல வைத்துக்கொண்டு இந்த கேள்விக்குரிய விடையை நம்ம பார்க்கணும். இந்த பூ வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது சொல்லியிருக்கிறாங்களான்னா சொல்லலை. ஆனா அப்படி ஒரு வழக்கம் அந்த சமூகத்தில் இல்லை. பாலைவனத்தில் பூலாம கிடைக்கும், பாலைவனத்தில் அந்த பூக்கள்லாம் பூக்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் வந்து மறைமுகமாவது நீங்கள் நறுமணம் பூசக்கூடாது அந்த மாதிரி சொன்னான்னா அது கூட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலத்தில் அவங்க பகுதியில் என்ன நறுமணம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு நறுமண புகை போடுவாங்க, சில குச்சிகள் சில கட்டைகளை கொண்டு வந்து, ஊது சந்தன குச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரியான சில கட்டைகளை கொண்டு வந்து தீக்கங்களை என்ன செய்வாங்க அதை போடுவாங்க. அதில் இருந்து அது எரியும் பொழுது என்ன செய்யும்னா அதுலேருந்து புகை பயங்கரமான வாசமான புகை வரும். இந்த புகையை என்ன செய்வாங்கன்னா பெண்கள் அப்படி தலையை விரித்து போட்டு அந்த முடிக்கு என்ன செய்வாங்க அந்த புகையை ஏற்றிக்கிடுவாங்க. அதில் என்ன செய்யும்னா நிறைய அந்த வாசம் வந்து அப்படியே வாசத்தை மட்டும் கப்புன்னு எடுத்துக்கிறோம் அந்த புகை. இந்த மாதிரி வாசத்தை போட்டுக்கொண்ட பெண்கள் வந்து இரவு தொழுகைக்கு போகாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஐயுமா இம்ராத்தின் அசாபத்து புகூரன், எந்த ஒரு பெண் வந்து தலைக்கு நறுமண புகை போட்டுக் கொள்கிறாளோ அவ ஃபலா யஷ்ஹதுன மானல் இஷா அல் ஆகிரா, இஷா தொழுகைக்கு அவங்க வர வேண்டாம். இஷா மகரிபை இஷான்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது இஷா தொழுகைக்கு வர வேண்டாம். அதுதான் ரசூல்லா சொல்றாங்க, இஷா மகரிபு கூட வந்துக்கலாம், இஷா தொழுகைக்கு வராதிங்க. இந்த இரவு நேரத்தில் வாசத்தை பூசிக்கொண்டு வரும் பொழுது பலவிதமான தப்பான எண்ணம் கொண்டவர்கள்லாம் இரவுல தான் அலைவாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது பெண்களுக்கு வந்து அது நல்லது இல்லை என்ற கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த நறுமண புகையை போட்டுக்கொண்டு இந்த இஷாவை தவிர அதுக்கு முந்தி உள்ள நேரங்களில் எல்லாம் போகலான்னு விளங்குதா இல்லையா? இஷாவுக்கு வர வேணான்னா மகரிபுக்கு வரலாம், அசருக்கு வரலாம், லுஹருக்கு வரலாம், இன்னும் வெளியே வர்றதுதானே, பள்ளிவாசலுக்கு வர்றதுன்னா வெளியே வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது கூட இந்த நறுமண இது பூசிக்கொண்டு இரவில் வரக்கூடாது. மார்க்கத்தில் என்ன தடை இருக்குது? இரவுல தடை இருக்குது பெண்களுக்கு. அப்போ பூக்கும் இதான் பொருந்தும். அந்த காலத்தில் பூ இல்லாட்டாலும் அதுவும் நறுமணத்துக்கு தானே பூசுகிறாங்க, நறுமணத்துக்காக தான் அதை வைக்கிறாங்க, வாசத்துக்காக வைக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னு கேட்டால், பகல்லையும் அவங்க வந்து நறுமணத்துக்கு ஒரு தடை ஒன்று இருக்குது. அது எப்படி தடை இருக்குன்னு கேட்டால், எந்த ஒரு பெண் வந்து பிற ஆண்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு செல்கிறாளோ அவ வந்து நடத்தை கெட்டவள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப வந்து இந்த பகல் நேரங்களில் போகும்பொழுது கூட நம்ம நோக்கம் என்னவா இருக்குன்னு, நமக்குண்டு தேவையான ஒரு நறுமணம்னு ஒன்று இருக்கிறது. இங்க வரும்போது அங்கே அடிக்கக்கூடிய ஒரு நறுமணம் இருக்கத்தானே செய்யுது. நம்மளே ஒரு பவுடரை போடுச்சு அதில் ஒரு வாசம் வரத்தான் செய்யும். லேசாக ஒரு அத்தர் பூசிக்கிட்டோம்னா அதுலேருந்து ஒரு வாசம் வரத்தான் செய்யும். அதில் ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று நம்ம பூசிக்கொண்டது நமக்கு வந்து அது வாசமாக இருக்கும், பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு வாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன இருக்குது, ரொம்ப உயர்தரமான நறுமணங்கள் இருக்கிறது. இங்கே நம்ம பூசணும்னு சொன்னால் அந்த மண்டபத்தினுடைய கடைசிக்கு என்ன செய்யும், உடனே அடிக்கும். அந்த மாதிரி பூசிக்கொண்டு போவது தான் அடுத்தவங்களை ஈர்க்கிற ஒரு நறுமணமாக இருக்கிறது.
அப்ப அடுத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி ரொம்ப உயர்தரமான ரொம்ப உயர்தரம்ன தரத்தை விட அந்த வாசம் ரொம்ப அதிகமான பவரான வாசம் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே போறதுக்கு தான் தடை இருக்குது. அது கூட வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீர்களேயானால் நீங்க என்ன தரமான இதை வேண்டாலும் பூசிக்கொள்ளுங்கள், என்ன வாசனை வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதுக்கு பகல்லையோ ராத்திரிலையோ என்ன இல்லை தடை இல்லை. வீட்டில் வந்து மகரமான ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, இல்லைன்னா கணவர் இருப்பார், அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. பூவை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து கிட்ட வந்தா வாசமா இருக்கக்கூடியது தானே தவிர, இப்படி கடந்து போகும் பொழுது வாசம் அடிக்குமே தவிர இங்க தலையில பூ வச்சனால அங்க வந்து அடிக்குமான அடிக்காது. அதெல்லாம் சாதாரண நல்ல நறுமணமா இருந்தாலும் அதிகமான தூரத்துக்கு ஈர்க்கக்கூடிய நறுமணம் அது கிடையாது. அதனால வந்து பூ வைக்க கூடாது என்பது வந்து அது தப்பான ஒரு அடிப்படையில சொல்றாங்க. அது தப்பு. அது எந்த அடிப்படையில் அவங்க சொல்றாங்கன்னா, இந்து மதத்துல வந்து பூவும் பொட்டோட போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மத அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா பூவும் பொட்டும் யாருக்குரியது, கணவனோட இருக்கிற பெண்களுக்குரியது. ஒரு பெண் வந்து கணவனை இழந்துட்டாள்னு சொன்னா அவ வந்து என்ன செய்யக்கூடாது, பூவும் வைக்கக்கூடாது பொட்டும் வைக்கக்கூடாது அப்படின்ற மத நம்பிக்கையோட அவங்க சில காரியங்களை செய்யறாங்க. அப்ப நம்ம அதை உடைக்கணும் என்பதற்காக வேண்டி சிலர் இதை கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இப்படித்தான் உடைக்கணும்னு வேண்டியதில்லை. நீங்க என்ன போங்க, பூ பொட்டுங்கிறது மதத்துக்காக வைக்கிறது, பூங்கிறது அல்லா படைச்ச இயற்கையான நறுமண பொருள், பொட்டுங்கிறதுல எந்த ஒண்ணுமே கிடையாது. இவனா நம்புறாள் என்னமோ இருக்கிறதாக, பூவுல வந்து நெசமாவே இருக்குது, இவன் நம்பாட்டாலும் அதுல வாசம் இருக்குதானே செய்யுது. பூக்கு வந்து நம்பிக்கையின் அடிப்படையில வாசம் இருக்குதா, நிஜமா அதுல வாசம் இருக்குதா, நிஜமாவே அதுல ஒரு பயன் இருக்கிறது. பொட்டுங்கிறதுல நிஜமா ஒண்ணுமே கிடையாது, இவனா தப்பா நினைத்துக் கொள்கிறான். பொட்டை தவிர்த்து கொள்வதுங்கிறது ஓகே, அது வந்து மத நம்பிக்கை தான்லாம். பூங்கிறது எல்லா படைச்ச ஒரு பொருள், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நறுமணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல, அதுதான் எல்லா பொருளும் எல்லாம் படைச்சிருக்கிறான், அதை இழந்து விட தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரியான நறுமணங்களை வந்து கணவன் இருப்பதற்கு அடையாளம்னு வச்சிருக்கிறாங்கல்ல, அதை உடைக்கலாம். கணவன் இருந்தா என்ன வயசான கேள்வி கூட வச்சு விட்டு போங்க, அதனால என்ன இருக்கு, அது உடைக்கணுமா இல்லையா, வைக்க கூடாதுன்னு சொல்றான் பாருங்க, அதை உடைச்சிட்டே சரியா வந்துடும். அதனால வந்து பூ வைப்பதற்கு த மார்க்கத்துல என்ன இல்லை, நேரடியாகவும் தடை இல்லை, மறைமுகமாகவும் தடை இல்லை.